இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பூண்டு குழம்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி வறுத்தரைச்சி தான் செய்ய போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த திங்ஸை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். இன்றைக்கி 1/4 கிலோ பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 10-15 அளவுக்கு பூண்டை எடுத்து இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. மீதி பூண்டு இருக்கட்டும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் நான் உடச்சி வச்சுருக்கேன் ஒரு 150 கிராம். அதுலேயும் ஒரு 10 வெங்காயத்தை எடுத்து இந்த எண்ணெய் கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், அது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து அதையும் வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஒரு தக்காளியுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை இப்படி அரைச்சி கூட நம்ம வந்து குழம்பு செஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்து செய்ய போகிறேன். நான் அதுக்காக ஒரு 1/2 முடி சின்ன முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்குறேன். நீங்கள் தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்தும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம திருப்பி பூண்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டி எடுத்திருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. பூண்டு குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய குழிக்கரண்டிக்கு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். இப்போ பாருங்கள், கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், ஒரு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து உடச்சி வச்சுருக்கோம்ல பூண்டு, அது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பூண்டு வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் குழம்பு. இப்போ வந்து பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும். எண்ணெயிலே நம்ம பூண்டை வந்து நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/4 வாசி 1/4 வாசி வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் வந்து அந்த பூண்டு கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் நான் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க.
இப்போது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரதுக்காக நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். மூடி இருந்து வேகட்டும் நல்லா. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பூண்டு வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் பூண்டு எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வதங்கி வரணும், இந்த அளவுக்கு வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் லைட் லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கும் அந்த பூண்டு, பார்த்திங்களா? அந்த அளவுக்கு வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது இனிமேல் மசாலா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்க்க போகிறேன். இது தனி மிளகாத்தூள் தான். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வரும். அந்த மசாலாவும் நல்லா அந்த பூண்டில் வந்து நல்லா ஊறின மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனலான ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு சாம்பார் பொடி பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் சாம்பார் பொடி சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இனி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் நம்ம ஆல்ரெடி நான் வந்து 1 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வத்த வச்சு எடுத்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து தண்ணியாக இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா பார்த்து தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம 1 மூடி வச்சிடலாம். கண்டிப்பாக 15-20 நிமிஷம் வரைக்கும் ஆகும் நமக்கு குழம்பு நல்லா காஞ்சி வத்தி வர்றதுக்கு. இதுக்கு இடையில ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்து ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம் குழம்ப. இந்த டைமில் நான் வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு திருப்பியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். இன்னும் 10 நிமிஷம் நல்லா குழம்பு காஞ்சி வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான டைம். எவ்வளோ அழகாக சூப்பராக
எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா காஞ்சி வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் திக்னஸும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. நமக்கு இப்போ பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு ரெடி ஆகியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.